ஓகே, தேவ மனுஷனாக எலியா, ஓகேவா? அந்த எலியா என்ன பண்ணாரு, ஒரு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா கடன்காரெல்லாம் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. எங்க வீட்டுக்கார் நிறைய கடன் வாங்கிட்டு செத்து போனாரு. இப்ப கடன்காரன் வந்து எங்களை ரொம்ப தொல்லை பண்றான் அப்படின்னு சொல்லும் அந்த தெய்வ மனுஷன் கேட்டாரு, எம்மா உங்க வீட்டுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஒரு குடம், ஒரு குடம் என்ன இருந்தா ஃபுல்லா இருந்துச்சா குறைவா இருந்துச்சா தெரியல, பட் ஆனா எங்க வீட்டுல கொஞ்சோன்னு ஒரு குடத்துல என்ன இருந்தது, எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பாத்திரத்துல இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணுங்க, வேறொரு பாத்திரத்துல ஊத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இப்ப செஞ்சாங்க. வேறொரு பாத்திரத்துல மைண்ட் கொண்டு வந்தாங்க, வேறொரு பாத்திரத்துல வேறொரு பாத்திரத்திலையும் அந்த எண்ணெயை ஊத்துனாங்க, அது நிரம்பி வழிஞ்சிச்சு. உடனே அவங்க பசங்களை கூப்பிட்டாங்க, அவங்க பையனை கூப்பிட்டாங்க, டே இங்க வா, இந்த எண்ணெய் எடுத்துன்னு போய் கடையில கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க. ஒருத்தன் போனா அது எடுத்துன்னு போய் கடையில கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்து போறதுக்குள்ளயோ அடுத்த பையன் என்ன பண்ணாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பாத்திரத்தை கொடுத்து அமிச்சாங்க. அப்போ குடத்துல இருக்கிற எண்ணெய் மீண்டும் ஊத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஊத்துன உடனே அது நிரம்பிச்சு. நிரம்பி வழிந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு எங்களுடைய கடன்லாம் என்ன பண்ண போகுது, தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு கூட வேற ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்க. வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல இருக்கிற எண்ணெய் மீண்டும் ஊத்துனாங்க. ஊத்துனோன்னு அந்த பாத்திரமும் நிரம்பி வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, ஒவ்வொரு பாத்திரமா எடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்க வீட்டிலே பாத்திரம் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டுல போய் என்ன பண்ணாங்க, பாத்திரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பக்கத்து வீட்டுக்கு போனாங்க, ஓடி போனாங்க, மீண்டும் என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு வந்து ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஊத்துனாங்க, மறுபடியும் நிரம்பி வந்துச்சு. போதுமா வேணுமா, ஏங்க உங்களைதான் கேட்டுங்கிறேன், வேணும். அப்போ என்ன பண்ணாங்க, மீண்டுமா மீண்டுமா பாத்திரம் நிரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டே இருந்தாங்க. ஒன்னொன்னா கடைக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு காசு வந்துட்டே இருந்தது. கடன்காரன் கட்ட வேண்டியெல்லாம் கட்டிட்டே இருந்தாங்க. போதுமா வேணுமா, நீங்க கேக்கதா பார்த்தா இதுல வருமா இல்லை வராதா, இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க யோசிக்கிறீங்க. ஊத்தலாமா வேணாவா? அம்மா சொல்லுங்கம்மா. ஒரே கன்ஃபியூஷன், ஓகே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ரைட், சரி நீங்க சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு போதுமா வேணுமான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டே இருந்து வேணும் வேணும்னு கேட்டீங்கன்னா கடைசியில் ஐயா சொல்லுவாரு, இவங்க ப்ரோக்ராமே நடத்தல, வெறும் மேஜிக் காமிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சாங்ஸ் இருக்குது, இன்னும் டீச்சிங் இருக்குது, இன்னும் மெமரி வாஸ் மெத்தட் இருக்குது. ஓகேவா? ரைட், இதோட நிப்பாட்டிக்கலாமா? ஒரே டம்ளர் மட்டும். ஓகே, போதுமா போதுமா? ரைட், இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 6 டம்ளர், 7 டம்ளர், 8 டம்ளர் கூட வரும். ஓகேவா? இது ஒரு சிம்பிள் மேஜிக் தான், சிம்பிள் மேஜிக் தான். இந்த சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையே சுலபமாக சொல்லிடலாம். ஓகே, இது இந்த சொம்பு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், 750 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த சொம்பு.
இன்னைக்கு வாங்கும் போது இந்த சொம்பு 1000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? இந்த சொம்பு நான் வாங்கும் போது சென்னையில தான் வாங்கினேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா